ஒரே ஒரு விஷயம், எப்படி இருந்தாலும் காட்ட வச்சு வரும் தெரியும், வேற வழி இல்லை. என்னன்னா இந்த மஜ்மெல் பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம், அவ்வளவு பிரமாமா நம்ம அவன் ஊரில் எடுத்த ஊரில் கேரளாவில் ஓடுறதை விட இங்கே தான் பெரிய சக்ஸஸாக, இங்கே தான் பயங்கர வசூலாக வந்து ஓடிச்சு. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அந்த காலத்தில் வேற லாங்குவேஜில் எடுப்பாங்க. சங்கராபரணம் வந்து அந்த அளவுக்கு அப்படியே தெலுங்கு கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அது அந்த அளவுக்கு ஓடிச்சு. செம்மீன் அந்த காலத்தில் இருந்த படங்கள் ஓடிச்சு. இப்படி வந்து நிறைய படங்கள் அடுத்த ஊரில் எடுக்கிறது வந்து லைக் பண்ணுறாங்க ஜனங்க. அதனால் வந்து அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அந்தளவுக்கு போயிருக்கு. ஆனால் நம்ம ஊர் ரைட்டர் ஒருத்தர் வந்து ரொம்ப கீழிறங்கி அதை விமர்சனம் பண்ணதுங்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் நல்ல ரைட்டர், பெரிய ரைட்டர், பேர் வாங்கினவர். அது ஏன் வந்து மனசுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அது படத்தை மட்டும் விமர்சனம் பண்ணி ஒரு வார்த்தை விட்டுருந்தால் பரவாயில்ல, வேறு மாதிரி வார்த்தைகள் விட்டார். அதாவது படத்தை பற்றி விமர்சனமோ இல்லை படத்தை டைரக்டர் அதை பற்றி விமர்சனம் விட்டு, பொதுவாக கேரளாக்காரங்க அதில் நடித்த நடிகர்கள் கேரளாக்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டது அப்படிங்கிறது அது தமிழ்னுடைய நாகரிகமாக இல்லை, நம்ம பண்பாடும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பாராட்டி தான் சொல்லிக்கிறோமோடைய, யாரையும் வந்து அவ்வளோ இறங்கி விமர்சனம் பண்ணல. ஸோ ஒரு ரைட்டர் வந்து அப்படி விமர்சனம் பண்ணார் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா சினிமாவில் வந்து என்ன வேணாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், அந்த படத்துலேயே வந்து ஏதாவது எனக்கு அது பிடிக்கல, நீ தமிழ் நீ இப்படி காமிச்சிருக்க அப்படி காமிச்சிருக்க அப்படிங்கிறது இந்த மாதிரி வர்றதுங்கிறது தப்பு இல்லை, படத்தில் அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு பர்சனலாக வந்து அந்த ஊருக்காரங்களை அப்படின்னு சொல்லி அப்படி பேசுனது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சமாச்சாரம். நான் அந்த நேரத்தில் சொல்லலான்னா அப்புறம் வெளியூர் அங்கேயும் சுற்றினது, அப்புறம் ரெண்டாவது சூட்டோட சூடாக பேசி எரிய நேரங்களும் மறுபடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற மாதிரி வர வேண்டாம், கொஞ்சம் சூடெல்லாம் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் விட்டேன். இது கூட இப்போ நான் பதிவு பண்ணுறது எனக்காக மட்டும் இல்லை, இன்னும் தமிழ்நாட்டில் யாருமே அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரளா பீப்புள் அவங்க நினைக்கக்கூடாது. அது அதுக்காக தான் நான் வந்து பதிவு பண்ணுறேன். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது, தமிழ்நாட்டிலையும் அது மாதிரிலாம் வந்து வர்றதை வந்து கண்டிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்மளே படம் எடுக்கும்போது, இப்போ அந்தயல் நாட்டில் எடுக்கும்போது, பாலக்காட்டு மாதம் எடுக்கும்போது அதை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி எடுத்தேன், அது பாராட்டினாங்க. அதே நேரத்தில் வந்து சின்ன வீடு படத்தில் வந்து ஒரு கேரளாக்கார பொண்ணை பின்னால் போய் டாவடிச்சுட்டு இருப்பேன், ஓமலால் கண்டு யான் போங்கினா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் போய் டாவடிச்சுட்டு இருப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவேன். ஸோ அதுக்கு விமர்சனங்கள் வர்றது உண்டு. மௌனகீதங்களில் வந்து ஒரு லாட்ஜில் போய் நான் தங்க போகும்போது இங்கே எல்லா ஸ்டேட்டும் உண்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தப்பான இடத்துல போய் ஒரு தங்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இதுக்கு வந்து வேறு இடத்துல வரல, நான் கர்நாடகாவில் வந்துச்சு எப்படி எங்கள் ஊரை சொல்லலாம் அப்படின்ட்டு, அந்த ஊரில் மட்டும் இல்லாத மாதிரி அந்த நேரத்தில் வந்து பெரிய பிரச்சனை வந்து வந்தது. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அப்ஜெக்ஷன்கள் ஏதாவதெல்லாம் பிரச்சனையெல்லாம் வர்றது உண்டு. இது வந்து இவர் வந்து சொன்னதுங்கிறது வந்து அந்த பர்சனலாக அவங்கள அட்டாக் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கு. அதை அட்டாக் பண்ணதுனால நிச்சயமாக அதெல்லாம் அவங்க மைண்டில் ஏறு. ஏன்னா நிறைய பேர் இருக்கா, டெக்னீஷியன்ஸ் இருக்கான், ஆர்டிஸ்ட் இருக்கான், எல்லாத்துக்குமே அது மைண்டில் இருக்குது. ஏன்னா நமக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லா இடத்துலையும் தெலுங்கில் நம்ம டெக்னீஷியனுக்கு இருக்கிற மரியாதையில் அதுக்கு தெரியும். அதே மாதிரி பாம்பேயில் இருக்கிறவங்க வந்து நம்ம தமிழ் ஆளுங்க அப்படின்னா டெக்னீஷியன்ஸ்னு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி எல்லாரையும் வந்து நம்ம இங்கே இருக்கிற போல ஆளுகளையும் மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ உதயகுமார் மற்றவங்கெல்லாம் பேசுன மாதிரி சலீம் கோஷ்னா அவர் யார் என்ன வந்தாலும் டேலண்ட் இருந்ததுன்னா சொல்லி மரியாதை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து மரியாதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேரளா பீப்புளில் வந்து அவங்க ஊர் நம்ம பெரிய டைரக்டராக இருந்தால் கூட தமிழில் ஒரு படம் பண்ணுறது மிகப்பெரிய கௌரவமாக நினச்சி ஒவ்வொரு டைரக்டரும் ட்ரை பண்ணுறாங்க இங்கே. ஸோ நம்ம ஆளுகளும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயே அதே மாதிரி நிறைய படம் பெரிய ஹீரோஸ் வச்சு, விஜய் முதற்கொண்டு எல்லா பெரிய ஹீரோஸ் எல்லாம் வச்சு சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எல்லா டெக்னீஷியன்களும் வந்து நல்ல டெக்னீஷியன் எங்கே இருந்தாலும் எல்லாருமே எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணுவாங்க. அதனால் இந்த விமர்சனம்ங்கிறது வந்து எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. அதனால் வந்து தமிழ்நாடு சார்பில் யாரும் பேசலையே பிடிக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு பண்ணேன். நாளையிலேருந்து கொஞ்சம் நிறையா இதை பற்றி கூறணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாக பத்திரிக்கை மேட்ரு இல்லாமல் இருந்தது, அதாவது என்னை பற்றி இல்லாமல் இருந்தது, இப்போ இந்த மேட்ரு வந்துருச்சு. அதனால் ஆஹா எழுத்தாளர் சங்க தலைவர்னு சொன்னோம்னா அதுக்கு நாலு பேர் என் ஊர்லேயே சண்டைக்கு வந்துடுவான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டியதானே, நீங்கள் எப்படி எங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால், அதனால் தலைவராக நான் சொல்ல விரும்பல.
பாஜிராஜா பர்சனலில் சொன்ன எது வந்தாலும் நம்ம வாங்கி கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இதில் போய் எழுத்தாளர் சங்கத்தை எல்லாம் நான் சேர்த்துனேன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யாருக்காவது சில பேர் உங்களுக்கு கரெக்டு தான் அப்படி. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க ஆட்கள். அதில் தமிழில் பேசணுன்னு வந்து இப்படி தரக்குறைவாக பேசிட்டாங்க, தமிழ் ஆளுகளை வந்து தப்பாக காமிச்சிட்டாங்கன்னு அப்படி சில பேர்த்துக்கு கொஞ்சம் கோபம் இருக்க தான் செய்யும். அவங்களுக்கு சொல்லுன்னு வந்து அது இல்லைல்ல அது கரெக்டு தான் அப்படின்னு கூட நினைப்பாங்க. அதனால் என்ன படத்தை பற்றி விமர்சனம் பண்ணலாம், எது பண்ணாலும் தப்பு இல்லை. அந்த படத்துலேயே இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கும் இடங்கள் இருந்தது. அதை விட்டு பர்சனலாக பேசணுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் ஒரு நானும் ஒரு ரைட்டுங்கிற முறையில், ஏன்னா எல்லா ஊர்லேயும் எல்லாரும் எல்லா படமும் பார்த்துட்ருக்காங்க, எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஊர்லேயும் மரியாதை இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோ பெரிய ரைட்டு இவ்வளோ பேர் எடுத்தவர் இப்படி பேசுனதுங்கிறது வருத்தமாக இருக்குது. அதை தான் பதிவு பண்ண வரும்னா மற்றபடி படத்தினுடைய